ஆக்சுவலாக இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்மா ஸ்டாக்கு. நேற்று ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் இந்த ஸ்டாக்கை பார்த்தேன். இது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் நடக்கல, பட்டு இதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 18 ரூபீஸ்லேருந்து 1300 ரூபாய்க்கு வந்திருக்கு வெறும் 4 மந்த்ஸ் கேப்பில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7000 டைம்ஸ் வந்துட்டு அந்த அளவு அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ரெவன்யூ கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த சார்ட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தா நவம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நவம்பர்லேருந்து நவம்பர் 11th ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேலே போய் கிட்டத்தட்ட இந்த நேற்று பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ 1307 க்ளோஸ் ஆகிருக்கு. வேல்யூ வால்யூம்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வால்யூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 19000, அப்புறம் அதை விட கம்மி 1000, 255 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 18 ரூபா இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் 5555 இத்தனை ஸ்டாக் வாங்கியிருக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற ரேட்டு வந்து 1300 போடுவோம், போட்டோம்னா 72 லட்சம், 72,22,000 வேல்யூவாக இருக்கும். ஆக்சுவலாக 1 லட்சரூபா போட்டிருந்தோம்னா இப்போ 72 லட்சரூபா ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தேன் ஸ்கேமா என்னன்னு தெரியல, ஆனால் சார்ட்டில் கரெக்டாக தான் போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ஸ்டாக் நம்ம எடுத்து அதுலேருந்து நாமளும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணால் தான் உண்டு.